மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படும் என்பதாலேயே அதனை அஇஅதிமுக ஆதரிப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தொற்றை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக தமிழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். தாம் ஒரு விவசாயி என்பதால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் மசோதாக்களை ஆராய்ந்து அதனை புரிந்து கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுல 350,220 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இழப்பீட்டு தொகையாக 1,316 கோடி பெற்று தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 140,636 விவசாயிகளுக்கு 146 கோடி இடுபடல் நிவாரண உதவித்தொகை வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கடந்த 3 ஆண்டுகளில் 48,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். மாவட்டம் நலன் கருதி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 345 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மத்திய அரசின் அனுமதியுடன் ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 14,000 கோடி ரூபாய் செலவில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் ராமநாதபுரத்தில் 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அம்மாவுடைய அரசு, விவசாயிகளை பாதுகாத்து அம்மாவுடைய அரசு, முதன் முதலாக அம்மாவுடைய அரசு தான் 14,000 கோடி தோராயமாக 14,000 கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வருகின்ற நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி வீணாக போய் கடலில் கலக்கின்ற அந்த நீரை காவிரி குண்டார் திட்டத்தின் மூலமாக கால்வாய் அமைத்து அதை திருப்பி விடுகின்ற பொழுது இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற வறட்சியான மாவட்டத்தில் ஏரிகள் குளங்கள் ஊரணிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்து நீர் செறிவூட்டப்படும். இதற்கு தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் 70,55,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற விழாவில் அடிக்கல் நாட்டினார். 20,54,00,000 ரூபாய் மதிப்பிலான 220 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் முடிவுற்ற 844 திட்டப்பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்தார். தேர்வு செய்யப்பட்ட 15,605 பயனாளிகளுக்கு 72,82,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். மேலும் லடாக் எல்லையில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் பழனியின் மனைவிக்கு கருணை அடிப்படையில் இளநிலை உதவியாளர் பணிக்கான நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார். இதனிடையே மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மத்திய அரசின் புதிய வேளாண் திட்டம் விவசாயிகளுக்கு நன்மை செய்யும் திட்டமே என்று கூறினார். பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் 1% சந்தை வரி மட்டுமே வசூலிக்கப்படுவதாகவும், மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள புதிய வேளாண் மசோதா திட்டத்தின் மூலம் இந்த 1% வரி கூட செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டார். புதிதாக பிறப்பிக்கப்பட்ட இச்சட்டம் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதன் மூலம் விளைபொருள் பரிவர்த்தனை கட்டணம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் குறையும் என்பதால் விவசாயிகள் நல்ல விலை பெறுவார். சாகுபடி செய்யும் இடத்திலேயே கொள்முதல் செய்ய இச்சட்டம் வழிவகை செய்யும் என்பதால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணம் சுமை கூலி உள்ளிட்ட செலவுகள் தவிர்க்கப்படுகிறது. சாகுபடி செய்யும் இடம் தொழிற்கூடங்கள் சேமிப்பு கிடங்கள் குதிர்கள் குளிர்பதன கிடங்கள் ஆகிய வணிக பரப்பு ட்ரேட் ஏரியா என்று அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதால் இவ்விடங்களில் நடைபெறும் வணிகத்திற்கு வணிக சந்தை கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.